நாம சுரேசங்கா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சத்திய சோதனை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராமத்தில் வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இல்லாமல் ஜாலியாக பொழுது கழிக்கிறார் நாயகன் பிரேம்ஜி. ஒரு நாள் அடையாளம் தெரியாத நபர் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பதை பார்க்குறாரு. அந்த சடலத்தின் கழுத்தில் கிடந்த ஒரு தங்கச்சங்கிலி செல்ஃபோன் வெளியேறத்தை எடுத்துக்கொண்டு உள்ளூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து தகவல் கொடுக்கிறார். காவல் நிலையத்தில் உள்ள பேராசை கொண்ட காவலர்கள் பிணத்தில் நிறைய நகைகள் இருந்து அறிந்து பிரேஞ்சு சொல்வதை நம்ப மறுத்து விசாரணைக்காக காவல் நிலையத்தில் அவரை பிடித்து வைத்து அடிக்கிறாங்க. அடி தாங்க முடியாமல் காவல் நிலையத்துக்கு சொந்தமான வாக்கி டாக்கி கொலைக்கு பயன்படும் தலைவர்களுடன் தப்பித்து செல்றாரு பிரேம்ஜி. தன் மீது விழுந்த வீண் பள்ளியிலிருந்து பிரேம்ஜி எப்படி மீள்றாரு, தங்க நகைகளை கொள்ளெடுத்து யார் என்பதே படத்தோட மீதி கதை. பிரேம்ஜி காமெடியில் குணச்சித்திர நடிப்பை கலந்து நகல் செஞ்சிருக்காரு. நீதிபதி முன் நான் என்ன சொல்ல போறேன் என் டைலாக்கை திரும்ப திரும்ப சொல்லும்போது சிரிப்பை அடக்க முடியல. காவலர்கள் ஒருவரான சித்தன் மோகன், லட்சுமி பாட்டி ஆகியோரின் சர்வசாதாரண நடிப்பு ரசிக்க வைக்கிறது. பாட்டியின் திட்டம் வெளியுலகத்துக்கு தெரியும் காட்சி அல்லன்னு சொல்ல வைக்கிறது. நாயகி ஸ்வயம் சித்தா ஓரிரு காட்சிகள் வந்து போகிறாங்க. நீதிபதியாக வரும் ஞான சம்பந்தம், முத்துப்பாண்டி, இன்ஃபார்மராக வரும் ராஜேந்திரன் ஆகியோர் தங்கள் வேடங்களை ரசித்து நடித்திருப்பதை காண முடியுது. கிராமத்தின் எளிமையை மிக அழகாக படம் பெற்றிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சரண். இசையமைப்பாளர் ரகுராம் கதைக்கு தேவையான பாடல்கள் கொடுத்து பாஸ்மார்க் வாங்கியிருக்கார். பின்னணி இசையிலும் சிரமம் தெரியுது. கொலை, நகை, திருட்டு, போலீஸ் விசாரணை என எளிய கதையில் நாட்டின் அவலத்தையும் அரசாங்க பதவியில் இருப்பவர்களின் பேராசையும் நகைச்சுவை கலந்து எல்லோருக்கும் ரசிக்கும்படியாக சொல்லியுள்ளார் இயக்குனர் சுரேசங்கையா. வழக்கமான லாஜிக் முறைகளுக்கு சில இடங்கள் இருந்தாலும் விரும்பு போன திரைக்கதை அதை மறக்கடிக்க செய்யுது.